Hi dear friends, welcome to Amma's Flavor. நீங்க இந்த சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இனிப்பான குழல் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை எடுத்துட்டு 1/2 கப் தண்ணீர் சேர்க்கணும். நான் இந்த ரெசிபி 1 கப் பச்சரிசி யூஸ் பண்ணி தான் பண்ண போறேன். சோ 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் தண்ணீர் சேர்க்கணும். 1/2 கப் தேங்காவை இது மாதிரி மிக்ஸில லேசா அரைச்சு எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இத கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி வைங்க, இது கொதிக்கட்டும். இது மாதிரி நல்லா கொதிச்சதும் 1 கப் பச்சரிசி மாவு சேர்க்கலாம். இடியப்பத்துக்கு யூஸ் பண்ற அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதுதான் நல்ல ஃபைன் பவுடரா இருக்கும். அது மட்டும் இல்ல, வறுத்த பச்சரிசி மாவு தான் சேர்க்கணும். கடையில இருந்து வாங்குறதா இருந்துச்சுன்னா வறுக்க தேவையில்லை, ஆல்ரெடி வறுத்து தான் வச்சிருப்பாங்க. வீட்டில் பொடிக்கிற மாவா இருந்துச்சுன்னா நல்லா பொடிச்சுட்டு வறுத்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் சேர்க்கணும். மாவை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்துக்கோங்க. வறுத்த மாவு சேர்த்துருக்கதால இது சீக்கிரமாவே தண்ணி எல்லாம் உறிஞ்சு எடுத்துடும். இது மாதிரி தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறமா கை வச்சு தொட்டு பாருங்க. கொஞ்சம் கூட மாவு ஒட்டாம இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் கருப்பு எள்ளு, இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு சூடாக இருக்கும்போதே பிசையணும், கையால் தொடுறதுக்கு ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பேச்சுலா அல்லது கரண்டி யூஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கையால் தொட முடிகிற அளவு சூடு தன்மை வந்ததும் கையை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சூடாறிடுச்சுன்னா மாவு ட்ரை ஆகிடும், அதனால மாவு சூடாக இருக்கும்போதே பிசைஞ்செடுக்கணும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா பூரி பரத்துறதுல இதை பரத்தி எடுக்கலாம். மாவு இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவணும். இப்போ பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சம் எடுத்து உருட்டிட்டு எண்ணெய் தடவி வச்சிருக்க பிளாஸ்டிக் கவர் மேலே வைக்கணும். பரத்தும்போது மேலே மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது மேலே வைக்கணும். இப்போ இதை பரத்தி எடுக்கலாம். இதில் பிளாஸ்டிக் கவர் வைக்கிறதால இதை பரத்தி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவு திக்னஸில் பரத்தி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பரத்துறதை விடவும் கொஞ்சம் கூட திக்னஸ் அதிகமாக இருக்கணும். இது மாதிரி ஒரு கப்பு யூஸ் பண்ணி இதை கரெக்டான ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்படியே கூட ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரோல் பண்ணி எடுக்கணும்னா கை விரலில் இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரோல் பண்ணிட்டு இதோட ரெண்டு பக்கத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா ஃப்ரை பண்ணும்போது ஸ்பிட் ஆகும். இது மாதிரியே மீதம் இருக்க மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைக்கலாம். கடாய் சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரோல் பண்ணி வச்சிருக்க மாவை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி போடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனதும் வெளியே எடுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா மொறுமொறுப்பாக ஃப்ரை ஆகணும், இல்லைனா சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆகிடும். இது மாதிரியே எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முறுக்கில் சர்க்கரையை உருக்கி சேர்க்கணும், அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைங்க. கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா தான் சர்க்கரையும் தண்ணீரும் சேர்க்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்தீங்கன்னா சர்க்கரை கேரமலைஸ் ஆகிடும். சர்க்கரை உருகி தேன் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முறுக்கில் கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கலந்துக்கோங்க. இது மாதிரி சுகர் சிரப்பெல்லாம் முறுக்கில் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றுங்க, அப்போ சீக்கிரமாக ட்ரை ஆகி கிடைக்கும். இவ்வளோதான் குழல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.